ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆக்ட்ரஸ் மற்றும் டிரெக்டரான லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இவங்களோட ஃபேமிலி அண்ட் பயோகிராஃபியை இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவில் இவங்களோட அன்சீன் ஓல்டு ஃபோட்டோஸும் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த நிறைய ஃபோட்டோஸும் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்களோட டேட் ஆஃப் பர்த் December 29, 1965. லக்ஷ்மியோட அப்பா கிருஷ்ணசுவாமி, அம்மா விஜயம். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தன் அம்மா அப்பாவுடன், லக்ஷ்மியோட கணவர் ராமகிருஷ்ணன் இவங்களுக்கு 1985 கல்யாணம் ஆச்சு. இவங்களுக்கு சாரதா, ஸ்ருதி, ஸ்ரேயா அப்படின்ட்டு மூணு பொண்ணுங்க இருக்காங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோட முதல் பொண்ணு சாரதா, லக்ஷ்மி ஸ்ருதி மற்றும் ஸ்ரேயாவுடன். முதல் மகள் சாரதாவோட கணவர் அஸ்வின், அவங்களோட பையன் வேத். முதல் மகள் சாரதாவுக்கு இப்போ ரீசெண்டாக பொண்ணு பிறந்திருக்காங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேரன் வேத் மற்றும் பேத்தியுடன். இரண்டாவது மகள் ஸ்ருதி தன் கணவருடன். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கேரளா பாலக்காடு. இவங்க ஒரு தெலுங்கு பிராமின் ஃபேமிலி சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 18 வயசு இருக்கும் போதே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க ஃபேஷன் டிசைனிங் படித்து முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க மஸ்கட் ஓமம்ல செட்டில் ஆயிட்டாங்க. 1992 2001 வரைக்குமே மஸ்கட்ல தான் இருந்திருக்காங்க. அங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் பண்ணியிருக்காங்க. மலையாள பட ஷூட்டிங்காக இவங்க வீட ரெண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் நடிக்கிறதுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. 2006 மலையாள படமான சக்கரமுத்து அப்படின்ற படத்துல சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்காக சில அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து 2008 பிரிவோம் சந்திப்போம் அப்படின்ற படத்தில் ஸ்னேகாக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா யுத்தம் சே அப்படின்ற படத்தில் இவங்க ரோலுக்காக மொட்டையும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய தமிழ் படத்துலையும் மலையாள படத்துலையும் சப்போர்ட்டிங் ரோலில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழில் பொய் சொல்ல போகிறோம், எல்லாம் அவன் செயல், திரு திரு துரு துரு, நாடோடிகள், வேட்டைக்காரன், ஆதவன், என்னை தாண்டி வருவாயா, நான் மகான் அல்ல, பாஸ் என்ற பாஸ்கரன், சென்னையில் ஒரு நாள் அப்படின்ட்டு நிறைய படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மொத்தம் 4 படம் டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட முதல் படம் ஆரோகணம். விஜய் அவார்ட்ஸ்லேருந்து இந்த படத்துக்காக ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து அம்மணி, நெருங்கி வா முத்தமிடாதே, ஹவுஸ் ஓனர் அப்படின்ற படமும் டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஃபேமஸ் ஆனது டிவி ஷோஸ் மூலமாக தான். இவங்க விஜய் டிவியில் அவள் அப்படின்ற சீரியலும் நடிச்சிருக்காங்க. ஜி தமிழில் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து நேர்கொண்ட பார்வை அப்படின்ற ஷோவும் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க ஃபஸ்ட் டாட்டர் சாரதா கூட யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க பொண்ணு கூட தான் இருக்காங்க. இவங்க ரீசெண்டாக கலிஃபோர்னியாவுக்கு வெக்கேஷன் போயிருக்காங்க. இந்த ரீசன்ட் வெக்கேஷனில் எடுத்த நிறைய ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இந்த ரீசன்ட் கிளிக்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்பவே மாடர்னாகவும் ரொம்பவே யங்காகவும் இருக்காங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோட ஃபேமிலி மற்றும் ஓல்டு அண்ட் லேட்டஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் பார்க்க எப்படி இருக்கு அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி மிஸ் பண்ணாமல் இருக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.